அதாவது ஒரு இயக்குனர் தன்னுடைய முதல் படத்தை வந்து ரொம்ப தரமான படமாக எடுப்பார், ஆடியன்ஸையும் பத்திரிகைகளும் கண்டுக்க மாட்டாங்க. வேணும்னா பத்திரிகைகள் அந்த படத்தை பாராட்டி எழுதுவாங்க, விமர்சகர்கள் அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் தியேட்டருக்காரங்க அந்த பத்திரிகை விமர்சனத்தை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அந்த விமர்சனம் வந்து சில நாட்கள் கழித்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது, உடனே அந்த படத்தை தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கப்பட்ட ஒரு படம் தான் பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படம், மக்கள் சோழன் விஜய் சேது நடித்த படம். இந்த படத்தோட இயக்குனர் தான் அருண்குமார். ஸோ இந்த படத்தை பத்திரிகைகள் விமர்சகர்களை பாராட்டியும் தியேட்டரில் ஓடலை அப்படிங்கிற கோபத்தோடு அவர் எடுத்த கமர்ஷியல் படம் தான் சேதுபதி. ஸோ அந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹிட்டாக அமைஞ்சுது. ஆனால் பாருங்கள், அதே விஜய் சேதுபதி சிந்துபாத் அப்படிங்கிற ஒரு மகா தோல்வி படத்தை கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து அவருக்கு பெருசாக வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு நம்ம சித்தார்த்தை வச்சு சித்தா அப்படிங்கிற படத்தை இயக்குனார். அந்த படம் இப்போ வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. விமர்சகர்கள், பத்திரிகைகள், சினிமா ஆர்வர்கள், சமூக ஆர்வர்கள் எல்லாருமே அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இது எல்லாத்தையும் மீறி ரசிகர்கள் இந்த தடவை அவரை வந்து கைவிடலை. தியேட்டருக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்து கிட்டத்தட்ட சித்தா படம் இது வரைக்கும் 30 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சிருக்கு. ஸோ இதன் விளைவாக சித்தா அருண்குமாருக்கு ஒரு பெரிய ஹீரோட வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் வேறமல்ல, நம்ம சியான் விக்ரம் தான். ஸோ அவரோட படத்தை தான் இப்போ அவர் இயக்க போகிறாரு. இந்த படத்தை தயாரிக்க போகிறது சிபு தமின்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சியான் விக்ரம் வச்சு சாமி ஸ்கொயர்டு இருமுகன் இந்த படங்கள்லாம் தயாரித்தவர். ஸோ இப்போது மூன்றாவது வரையாக சியான் விக்ரம் வச்சு சித்தா அருண்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தை தயாரிப்பாரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இமீடியட்டாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. அது காரணம், அருண்குமார் சொன்ன கதை மேலே சியான் விக்ரமுக்கு அலாதியான ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கான். ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த காம்பினேஷன் எப்படிலாம் ஜெயிக்க போகுது அப்படின்னு.